ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் பிஸ்கட் எப்படி பண்ணுவது என்பதை பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்களே, சொல்லியே தெரிய வைக்க முடியாதுங்க. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களாய நமக்கும் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. இது வந்து மைதா மாவு பயன்படுத்தி பண்ணுவதனால மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. மைதா மாவுக்கு பதிலாக நாம் வந்து கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுவது என்பதை பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுவதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப் அளவுக்கு, சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு, ஏலக்காய் 3-4, நான் வந்து 4 எடுத்து வச்சுருக்கேங்க, சால்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கருப்பெள்ளு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஆயில் பொரிச்செடுக்குவதற்கு தேவையான அளவுக்கு, தண்ணி தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கின்ற சர்க்கரையை சேர்த்து கூடவே ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்செடுத்துடுறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே பொடிச்செடுத்துருங்க. பிறகு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவு கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருளை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். உடைக்கும் போது சாஃப்டாக உடையணுங்க. இப்போ இது கூட நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கின்ற சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. எள்ளு வந்து கருப்பெள்ளு, வெள்ளெள்ளு, இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. எள்ளு வந்து இது கூட சேர்த்துக்கும் போது பிஸ்கட்டுக்கு வந்து நல்லொரு சுவையும் மணமும் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம எள்ளு சேர்த்துக்கிறது. எள்ளு வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பவுடர் வந்து மாவோட நல்லாவே கலந்து வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு பிசைஞ்செடுத்துடலாம். பாருங்கள், மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்செடுத்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. பிறகு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்க, மாவு நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 4 பேட்சஸாக நான் பிரித்து எடுத்துடுறேங்க. ரொம்பவே சின்ன சின்ன உருண்டையாக இருக்காமல் கொஞ்சம் பெருசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கின்ற மாவு உருண்டையை வச்சு கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா பெரிய சப்பாத்தியாக உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி மாதிரியே மெல்லிஸாக இருக்காமல் 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸில் வந்துருச்சு. நான் வந்து இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பீசஸ் வந்து ரொம்பவே பெருசாக கட் பண்ணி எடுக்க வேண்டாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், எல்லா மாவையுமே நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி மீதி இருக்கின்ற மாவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கின்ற பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த டைமுக்கு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லாவே கலந்துவிட்டுட்டே இருங்க. பிஸ்கட் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் 90% நல்லா அடங்கின பிறகு பிஸ்கட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பிஸ்கட் வந்து 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலிருந்து பிஸ்கட் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஸ்வீட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.